வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தக்ஷதா சமையல். இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம், நாங்க ஹோம்மேட் நன்னாரி சர்பத். வாங்க அது எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இந்த நன்னாரி சர்பத் பயன்படுத்தி நிறைய குலுக்கி சர்பத் நிறைய ரெசிபி போட்டிருக்காங்க, பிளேலிஸ்ட்ல இருக்கு, போய் செக் பண்ணிக்கோங்க. சம்மர் ட்ரிங்க்ஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல இருக்குங்க. நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் நான் தர்றேங்க என்னென்ன குலுக்கி சர்பத் யூஸ் பண்ணி நான் செஞ்சிருக்கேங்கிற வீடியோ எல்லாமே. நன்னாரி சர்பத் செய்யறதுக்கு நம்ம 50 கிராம் நன்னாரி வேர் வாங்கிக்கலாங்க. அதில் ஓரமெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரூட் மட்டும் எடுத்துக்கலாங்க. கல்லில் வச்சு நல்லா தட்டி ஆச்சுங்க, இந்த மாதிரி உடஞ்சி போகிற அளவுக்கு பாருங்கள், நல்லா தட்டி எடுத்தது தான் இது. இப்போ இது நல்லா வாஷ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள் நல்லா வாஷ் பண்ணிட்டோம், இது தண்ணி வடிச்சுக்கலாங்க. பாருங்கள் வாஷ் பண்ணி எடுத்துட்டோம். இது ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை இது நல்லா வாஷ் பண்ணிக்கணுங்க, இன்னொரு தடவை வாஷ் பண்ணிக்கலாம். இது வடிச்சிடலாங்க தண்ணி இல்லாமல். பாருங்கள் நம்ம ரெண்டு தடவை வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த நன்னாரி வேற 1 லிட்டர் தண்ணியில் நம்ம ஊற வச்சுக்கலாங்க. ஆர்வோ வாட்டராக இருக்கணும், இல்லாட்டி நல்ல தண்ணியாக இருக்கணும், உப்பு தண்ணியும் இருக்கக்கூடாதுங்க. பாருங்கள் ஊற வச்சுட்டோம். 12 மணி நேரத்துலேருந்து 15 மணி நேரம் வரைக்கும் இது ஊறணுங்க, அதுக்கப்புறம் தான் நம்ம செய்ய முடியும். மெயின் டிப்ஸுங்க, ஆர்வோ வாட்டராக இருக்கணும், இல்லாட்டி நல்ல தண்ணியாக இருக்கணும், எந்த காரணத்து கொண்டு உப்பு தண்ணியாக மட்டும் இருக்கவே கூடாதுங்க. நன்னாரி சர்பத்தோட டேஸ்ட் மாறிடும். ஒரு மூடி போட்டு இந்த மாதிரி வச்சிடலாங்க. 15 மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்து இதை நம்ம செஞ்சுக்கலாம். பாருங்கள் 12 மணி நேரத்துலேருந்து 15 மணி நேரம் வரைக்கும் நம்ம ஊற வச்சுருந்தோம், நல்லா ஊறிடுச்சுங்க. இப்போது நம்ம இதை கொஞ்சம் பெரிய பவுலுக்கு மாற்றிக்கலாங்க, ஏன்னா இன்னும் தண்ணி சேர்த்தணும். அதனால் ஆல்ரெடி நம்ம 1 லிட்டர் தண்ணியில் ஊற வச்சுருந்தோங்க. இனி பாத்திரம் பத்தாது பாயில் பண்ணுறதுக்கு, அதனால் பெரிய பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க. அது கூட இன்னும் 1/4 லிட்டர் தண்ணி சேர்த்திக்கலாங்க. பாருங்கள் இப்போ இதில் நம்ம 1/4 லிட்டர் தண்ணி சேர்த்துட்டோம். இப்போ இதை நம்ம அடுப்பில் வச்சு பாயில் பண்ணிக்கலாங்க. அடுப்பு இப்போ ஹை ஃப்ளேமில் தாங்க இருக்குது, நம்ம 15 நிமிஷம் பாயில் பண்ணிக்கலாங்க. நல்லா 15 நிமிஷம் கொதிச்சு வரும்போது அந்த நன்னாரி வேரில் இருக்கிற எசன்ஸ் எல்லாம் நல்லா இறங்கிருங்க, அதுக்காகத்தான். பாருங்கள் 15 நிமிஷம் ஹை ஸ்பீடில் வச்சு நல்லா பாயில் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. பாருங்கள் நம்ம பாயில் பண்ணினது இப்போ சூடாக இருக்கனால சில்வர் ஸ்ட்ரெயினரால் வடிகட்டிக்கலாங்க. அப்படி பிளாஸ்டிக் ஸ்ட்ரெயினர் தான் இருக்குது அப்படின்னா ஆறுனதுக்கப்புறம் வடிகட்டிக்கலாங்க. சூடாக பிளாஸ்டிக்கில் ஊற்றுனா உருகிரும், சில்வர் வடிகட்டியில் தான் நம்ம வடிக்கணுங்க. பாருங்கள் கம்ப்ளீட்டாக தண்ணியே இல்லாமல் நம்ம நல்லா வடிச்சிட்டோம். இப்போ இது திருப்ப நம்ம அடுப்பில் வச்சு பாயில் பண்ணிக்கலாங்க. அடுப்பு இப்போ ஹை ஃப்ளேமில் தாங்க இருக்குது, நல்லா பாயில் பண்ணிக்கலாம். பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்துட்டுருக்கு. இப்போ இதில் நம்ம 1 கிலோ சர்க்கரை சேர்த்திக்கலாங்க. பாருங்கள் சர்க்கரையும் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கொதிச்சு வந்துட்டுருக்குங்க. இப்போ நம்ம 1 ஸ்பூன் சிட்ரிக் ஆசிட் சேர்த்திக்கலாம். இது ப்ரிசர்வேட்டிவ்ங்க, வெளியிலேயே வச்சாலும் நன்னாரி சர்பத் கெடாமல் இருக்கிறதுக்காகத்தாங்க. நம்ம சிட்ரிக் ஆசிட் இல்லை அப்படிங்கும் போது நம்மளுக்கு ஆப்ஷன் இருக்குங்க. 1 முடி எலுமிச்சம்பழம் விதையெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம இதில் புளிஞ்சிக்கலாங்க. 2 ஏதோ 1 சேர்த்திக்கலாம் ப்ரிசர்வேட்டிவ், வெளியிலேயே வச்சாலும் கெடாமல் இருக்கிறதுக்காக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. பாருங்கள் சர்க்கரையும் நல்லா கரைஞ்சிருச்சு, சிட்ரிக் ஆசிடும் நல்லா கரைஞ்சிருச்சுங்க. ஹை ஃப்ளேமில் தாங்க வச்சு நல்லா பாயில் பண்ணோம். இப்படி எடுத்தோன்னா பிசு பிசுப்பு பதம் வந்ததுன்னா நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. இது கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறம் இது நம்ம ஒரு பாட்டிலில் சேவ் பண்ணி வச்சிட்டோன்னா தேவைப்படும் போது எடுத்து நம்ம ஜூஸ் செஞ்சுக்கலாங்க. பாருங்கள் நம்மளுக்கு நல்லா கம்ப்ளீட்டாக ஆறிடுச்சு. இப்போ இது எப்படி யூஸ் பண்ணலாங்கிற மெத்தட் பார்க்கலாங்க. ஒரு டம்ளர் எடுத்துக்கலாம், 1/4 பங்கு நன்னாரி சர்பத் சேர்த்திக்கலாங்க, 1/4 பாகம் தண்ணி சேர்த்திக்கலாங்க. சப்ஜா சீடு எடுத்து நம்ம தண்ணியில் 15 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருந்தாலும் இந்த மாதிரி நல்லா ஊறி இருக்குங்க, அதுவும் சேர்த்திக்கலாம். சர்க்கரை சேர்த்த வேண்டாங்க, நம்ம நன்னாரி சர்பத்துலேயே நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கோம் எல்லாமே. அவ்வளோதாங்க, ஈஸியாக நன்னாரி சர்பத் வீட்லேயே சூப்பராக நம்ம ரெடி பண்ணிட்டோம். பாருங்கள் நம்ம நன்னாரி சர்பத் எவ்வளோ இருக்குன்னு மெஷர் பண்ணிக்கலாங்க. கரெக்டாக 1 லிட்டர் நன்னாரி சர்பத் வந்திருக்குங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.